ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. சிவா திருச்சிற்றம்பு அருள் ஜோதி தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இன்று சிந்திக்க இருக்கும் தலைப்பு வள்ளலார் வகுத்து கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகள். பெருமானார் அவர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகள் எது? எதற்காக நமக்கு அப்பேற்பட்ட வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்து கொடுத்தார்கள்? அதை பற்றி தான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம். பெருமானார் அவர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகளை பற்றி எதற்காக சிந்திக்கிறோம் என்றால், அவர் எதை பெற்றுக்கொண்டார், நாம் எதை பெறப்போகிறோம். சரி, அவர் பெற்றுக்கொண்டது பேரின்பம், நாம் எதை பெறப்போகிறோம்? பெருமானார் அவர்கள் வகுத்து கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகளே மிக 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 முக்கியமானது. மிகவும் வலியுறுத்தி சொன்னது எது என்று கேட்டால், கொல்லாமை நெறி. திரும்ப 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 ஆணித்தரமாக வலியுறுத்திய நெறி எதுவென்று கேட்டால், கொல்லாமை நெறி. அதுவே குருவருள் திருநெறி என்றார்கள். இந்த கொல்லாமை நெறியை கடைபிடித்தோமானால் நாம் எதை பெறப்போகிறோம்? பெருமானார் எதற்காக நமக்கு அப்பேற்பட்ட வழியை வகுத்து கொடுத்தார் என்றால், ஒரு சாதாரணமாக ஒரு உயிரானது துன்பப்படும் பொழுது நமக்கு என்னவாக இருக்கும் என்றால், அந்த துன்பப்படும் பொழுது அந்த உயிரின் மீது நமக்கு இயற்கையாகவே இரக்க குணமானது வரும். அது நம்மை மீது இரக்க குணம் வரும் பொழுது நம்மை அறியாமலே அந்த உயிரின் மீது அன்பு செலுத்துவோம். அப்படி இரக்கமும் அன்பும் ஒரு உயிரின் மீது செலுத்துவதை நாம் ஜீவகாருண்யம் என்கிறோம். சரி, அப்போ மற்ற சாதாரண ஜீவர்களாகிய நாம் ஒரு உயிரின் மீது செலுத்துவதை ஜீவகாருண்யம் என்கிறோம். அப்போ ஒரு உயிர் மற்றொரு உயிரின் மீது செலுத்துவதை ஜீவகாருண்யம் தான் ஆணித்தரமாக சொல்கிறார் பெருமானார். அதுபோல இறைவனுடைய திருவருளானது நமக்கு கிடைக்க வேண்டும். அது எப்பேற்பட்ட திருவருள் என்றால், பெருமானார் அவர்கள் பெற்றுக்கொண்டது, இதுவரை பூமியில் வந்த அருளாளர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டது, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபிலே வந்த அருளாளர்கள் அனைவரும் பெற்றுக்கொண்ட மரபு அது என்னவென்று கேட்டால், கொல்லா நெறி. அந்த கொல்லா நெறியை திரும்ப திரும்ப வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? எதற்காக அவர்கள் வலியுறுத்தினார் என்றால், ஒரு சாதாரண உயிர் துன்பப்படும் பொழுது இரக்கம் ஏற்படுகிறது, இரக்கம் ஏற்பட்டு அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு எதனால் ஏற்படுகிறது? இயற்கையாகவே மனித உடலில் ஆணவ மலம் இருப்பது போல இரக்க குணமானது நம்மில் இருக்கிறது. அது ஜீவதயவு என்கிறோம் நாம். சரி, இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்றால், இப்ப எல்லாருக்குமே தெரியும் என்னன்னுட்டு, எந்த உயிரையும் கொல்லும் அதிகாரம் நமக்கு யாருக்கும் இல்லை என்று அனைவருக்குமே அறிந்த ஒன்று. சரி, அப்படி இருந்தும் துன்பப்படுத்துகிறோம், கொலை செய்கிறோம், புலாலை உண்கிறோம், அது வேறு விஷயம், அதை விட்டுடுவோம். இப்போ திரும்ப 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 கொல்லா நெறியை எதற்காக அவர்கள் ஆணித்தரமாக நமக்கு சொன்னார்கள் என்றால், இறைவனுடைய திருவருளை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நாம் பெற வேண்டும் என்கின்ற பெரிய ஆவல். இது எப்படி என்றால், ஜீவர்களின் மீது நாம் காட்டுகின்ற தயவு ஜீவதயவு, இறைவன் அந்த பேரண்டத்திற்கான தலைவன் இறைவன் நம் மீது காட்டுகின்ற தயவுதான் அருள். அது எப்பேற்பட்டது? திருவருள். அதுதான் அன்னை இதுவரை வந்த அருளாளர்கள் பெற்றுக்கொண்ட அருள், நாமும் பெற வேண்டும் என்பதற்காக தான் திரும்ப திரும்ப அந்த கொல்லா நெறியை வலியுறுத்தினார்கள். இது எப்படி தெரியுமா? மானை காட்டி மானை பிடிப்பது போல, சிறு வெளிச்சத்தை கொண்டு பெரு வெளிச்சத்தை பெறுவது போல நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதாவது, சிறிய அன்பாகிய ஜீவர்களாகிய நாம் ஒரு உயிரின் மீது அன்பு செலுத்தி 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 இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக வேண்டும். அதைத்தான் பெருமானார் அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்திய ஒன்று கொல்லா நெறி. சரி, இந்த கொல்லா நெறியை பத்தி மறுபடியும் 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 வலியுறுத்துவதற்கான காரணம் என்ன? நமக்கு சந்தேகம் வரும், எதற்காக திரும்ப திரும்ப கொல்லா நெறியை? 2000 ஆண்டுகளுக்கு முன்ன புத்தம் சொல்லலையா, பௌத்தம் சொல்லலையா, சமணம் சொல்லலையா, மற்ற மதங்கள்லாம் வலியுறுத்தலையான்னு? அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா
இப்போ 19ஆம் நூற்றாண்டு எங்களுக்கு தெரியாது, இளைய தலைமுறையாகிய எங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியிலே என்னுடைய தகப்பனாருக்கு என்னுடைய தகப்பனாருடைய தகப்பன் என்னுடைய பாட்டன் வாழ்ந்த காலத்திலே பெருமானார் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எங்களுக்கு தேவையானவற்றை வகுத்து கொடுத்தார்கள். எதற்காக வகுத்து கொடுத்தார்கள் என்றால், அவர் பெற்றதை நாம் பெற வேண்டும் என்கின்ற பேராவல். அவர் சொல்லியிருக்கிறார் பெருமானார், கடைவிரித்தேன் கொள்வாரில்லை என்று. அப்படியல்ல, இன்றைக்கு அவர் சொன்னதுதான் நடக்கிறது. அவர் கடைவிரித்தார், நாம் ஏற்றுக்கொள்வோம், ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பெருமானாருடைய அனைத்து தத்துவங்களும் உயிர் தத்துவங்களும் அட்வான்ஸ் சயின்ஸ், மாற்றமில்லை, மாற்று கருத்தும் என்பதும் இல்லை. சரி, உயிர் கொலைதான் பற்றி தான் வந்து அளவுக்கு அதிகமாக வலியுறுத்தினார். சரி, கொல்லாமை நெறியை பற்றி எதற்காக வலியுறுத்துகிறார் என்றால், இறைவனுடைய திருவருள் பாத்திரமாக வேண்டும் என்று சொன்னேன். அப்படி வேண்டாம், நான் உயிரை துன்பப்படுத்துவேன், கொலை செய்வேன், என்ன பண்ணுவேன், புலால தின்னுவேன் அப்படின்னா, இயற்கையாகவே இருக்கின்ற நம்மிடம் இருக்கின்ற இந்த கருணை என்கின்ற ஜீவதயவு நம்மிடம் இருந்து சென்று விட்டால் இறைவனுடைய திருவருளுக்கு நமக்கு கிடைக்காது. அதோடு மாத்திரமல்ல, பெறுதற்கு அரியதான தேகத்தை பெற்று கொண்டவர்களேன்னு பெருமானார் அடிகுறிப்பிட்டு சொல்லுவார். பெறுவதற்கு அரிதான மாநில பிறவியை பெற்றுக்கொண்ட நாம் எதை பெற வேண்டும் என்றால், இறைவனுடைய திருவருளை பெற்றுக்கொண்டு இப்பிறவியை கடைசி பிறவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சாகாதவன் சன்மார்கி, மாற்றம் என்பதிலே மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் சாகத்தான் போகிறோம். எதற்காக தெரியுமா? ஆரம்பத்தில் முதலில், அதாவது ஞானம் என்கின்றதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நமக்கு அது தெரியாது. அப்ப இறைவனுடைய பள்ளியிலே முதலில் மாணவனாக சேர வேண்டும், பிறகுதான் பிஹெச்டிக்கு போகணும். அதுபோல முதலில் நாம் என்ன பண்ணணும், இறைவனுடைய பள்ளியிலே மாணவனாக சேர்ந்திருக்கிறோம். ஆக நாமும் சாகா கல்வியை கற்போம். எப்போது கற்போம்? முதலில் பெருமானார் காட்டிய வழியை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நல்ல மாணவனுக்கு அழகு எது? குரு சொல்படி கேட்பது. பெருமானார் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, என்ன தெரியுமா, பெருமானார் வந்து பெருமானார் காட்டிய வழியில் செல்ல போகிறோமா, பெருமானாரை பற்றி ஆராய்ச்சியில் இறங்க போகிறோமா, பெருமானார் எதற்காக இப்படி கையை மூடிக்கொண்டிருக்கிறார், பெருமானார் எதற்கு மீசையை வழித்தார், இது ஆராய்ச்சிக்குரிய கருத்து அல்ல. ஆராய்ச்சி செய்யும் அளவிற்கு மனிதர்களாகிய நமக்கு தகுதியும் இல்லை, மாற்றம் என்பதே இல்லை. பெருமானார் சொன்ன வழியை கடைபிடிக்க வேண்டிய கடமை அனைவருடையது. மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. எதற்காகனா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் என் தந்தையார் அவர்கள் பெருமானாரின் மீது அளவு கடந்து பற்று கொண்டவர். அதனால தான் எனக்கு பெயர் கூட வடிவுக்கரசின்னு வச்சார். திருவற்றியூரிலே எழுந்தருள் இருக்கும் பெரும்பெருமானின் மீது வடலூர் வள்ளல் பெருமானாருக்கு அளவுக்கு அதிகமான பற்றாம். அங்கிருக்கும் கோயில் கொண்டுள்ள எம்பெருமாட்டி வடிவுடையம்மை என் தகப்பனாகிய வடலூர் வள்ளல் பெருமானிற்கு உணவளித்தாராம். அதனால் எங்க அப்பா சொல்லுவார், என்னன்ட்டு, அவளுடைய பெயரை உனக்கு வைக்கிறேன், முடிந்த வரைக்கும் உன்னால் என்றதை செய், முடிந்தவரை இயன்றவரை உன்னால் முடிந்தவரை, முடியாததுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். சரி, எதற்காக என்றால், 50 ஆண்டுகாலங்கள் என் தந்தையார் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார். சமரச சுத்த சன்மார்க்க சொற்பொழிவை கணக்கில்லாமல் பேசியவர் இப்பொழுது எந்த நிலையில் தெரியுமா இருக்கிறார்? யாரிடமும் பேசுவதில்லை. அவர் பேசுவது யாரிடம் தெரியுமா? ஒரு மாடு சென்றார் தண்ணி கொண்டு வந்து வைப்பது. தண்ணி சாப்பிட்டியா? நல்லா இருக்கிறியா? அவருக்கு புல்லும் பூண்டும் மாடும் மரமும் அனைத்தும் ஒன்றாகவே தெரிந்தது, உயிராகவே தெரிந்தது. ஆனால் அந்த பக்குவம் நமக்கு ஏற்படாது. மாடு மாடாகத்தான் தெரியும், புல் புல்லாகத்தான் தெரியும், பூண்டு பூண்டாகத்தான் தெரியும், மனிதன் மனிதனாகத்தான் தெரியும், மனிதன் போலியாகத்தான் தெரிகிறான், மாற்றம் இல்லை. அப்போ இந்த கொள்ளாநெறி ஏற்பட வேண்டும். மனதிற்குள் என்ன வேண்டும்? இரக்கம் வேண்டும். அப்போ எவ்வுயிரையும் தம்முயிர் போல் எண்ணுகின்ற எண்ணமானது வேண்டும். பெருமானாரினுடைய ஆணித்தனமான முதல் கருத்து, முதன்மையான கருத்து எதுவென்று கேட்டால், ஜீவகாருண்யம், உயிர்களை கொள்ளா நெறி, மற்றவை அனைத்தும் அதுக்கப்புறம்தான், பசியாற்றுவித்தல் அப்புறம்தான். ஆனால் ஜீவர்களிடத்தில் உண்மையான அன்பு செலுத்த வேண்டும். உடனே நம்ம கேட்போம், உண்மையான அன்பை செலுத்துகிறோம், சரி, இறைவன் அன்புமயமானவன்னு சொல்கிறோம், சரி, அதுவும் ஓகே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கேள்வி வரும் இல்லையா, இந்த உலகம் எதை கொண்டு நடக்கிறது, யார் நடத்துகிறார்கள், ருடாளர்கள் நடத்துகிறார்களா, இந்த அண்டத்தை ஆண்டவன் நடத்துகிறார்களா, எது நடத்துகிறது, கேள்வி வருமல்லவா? அப்போ கேள்வி வரும், எது இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது? இதுவரை வந்த வாழையடி வாழை என வந்த அருளாளர்கள் அனைவரும் 2 பெரிய ஆயுதங்களை கையிலே எடுத்தார்கள். அதை எடுத்து தமிழகம் உள்ள உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அந்த ஆயுதமாக விளங்கி கொண்டிருக்கிறான். அது என்ன ஆயுதம் கேட்போம் இல்லையா? உடனே பிரம்மாஸ்திரமா, அந்தாஸ்திரமா? அது அல்ல. 2 பெரிய ஆயுதங்களை கையில் எடுத்தார்கள்.
அதுதான் பெருமானார் வலியுறுத்திய மிகப்பெரிய ஆயுதம், நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆயுதமும் அதுவே. எதுவென்று கேட்டால், சத்தியம் என்கின்ற உண்மை, கருணை என்கின்ற அன்பு. சத்தியம் என்கின்ற உண்மை, அன்பு என்கின்ற கருணை, இந்த இரண்டும் சேர்ந்துதான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறன. அப்போ உண்மை சத்தியம், ஏதாவது பெருமானாரனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியம் முறைக்கின்றேன், நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாதன் தன் வார்த்தை, சத்தியம் முறைக்கின்றேன், சத்தியம், சத்தியத்தை பலமுறை பலமுறை என்று சொல்வதை விட நிறைய இடத்துல பயன்படுத்தியவர் பெருமானார் மட்டும்தான். அப்படி சத்தியம் என்கின்ற உண்மைக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை கொடுத்தவரும் பெருமானார் தான். அப்படி சத்தியம் என்கின்ற உண்மை, கருணை என்கின்ற அன்பு, இந்த இரண்டும் தான் உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவதாரும் அறிவிலார். அன்பே சிவமான அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அறிந்திருந்தாரே. அப்போ அன்பும் சிவமும், அப்போ உண்மையான அன்புதான் இறைவன், அப்போ இறைவன் அன்பு மயமானவன். அப்படி உண்மையான அன்பு மயமானவன் இறைவன் என்பதை பெருமானார் அவர்கள் அழகாக சொல்கிறார். அன்பினும் பிடியுலகப்படும் மலையே, மலை கூட அன்பிலே அடங்கி விடுகிறதாம். அதாவது என் தந்தையாரிடம் கேட்டேன், இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம் நிறமில்லை உருவமில்லை. என் தந்தையாரிடம் கேட்கிறேன், இந்த பஞ்சபூதங்களுக்கெல்லாம், அதாவது நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், இவைகளுக்கெல்லாம் உருவமும் இல்லை நிறமும் இல்லை. மண் பல நிறங்களிலே இருக்கின்றன, பர்டிகுலராக வந்து சொல்ல முடியாது இதுதான் இந்த நிறம் என்று சொல்ல முடியாது. அதுபோலவே தீயும் மஞ்சளாகவும் எரியும், நீளமாகவும் எரியும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நீ, காற்று, ஆகாயம், நீர், இவைகளுக்கெல்லாம் உருவமும் இல்லை ஒரு நிறமும் இல்லை. சரி, நான் கேட்டேன், இவைகளுக்கெல்லாம் இல்லையப்பா, அதுபோலவே பெருமானார் திரும்ப திரும்ப உச்சரித்த அன்பு, சத்தியம், உண்மை, தர்மம் என்று சொல்கிறாரல்லவா, சத்தியம், அன்பு, உண்மை, கருணை என்று சொல்கிறாரல்லவா, அதற்கெல்லாம் உருவம் இருக்கிறதா என்று கேட்டேன். எப்போ, நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ என் தந்தை என்னிடம் காட்டியது ஒன்று, ஆம் இருக்கிறது, சத்தியம், உண்மை, தர்மம், நேர்மைக்கு ஒரு உருவம் இருக்கிறது, பஞ்சபூதங்களுக்கு உருவம் இல்லை, ஆனால் இந்த சத்தியம், உண்மை, தர்மம் இவைகளுக்கு உருவம் இருக்கிறது, அது வேறு யாரும் அல்ல, பூமிக்கு வருவிக்கு உற்ற வடலூர் வள்ளல் பெருமானார் அவர்களினுடைய படத்தை காட்டி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கிறாங்க பத்தியா, ஏமாத்துறாங்க பார், அவர்களை ஜெகத்தே திருத்துவதற்காக வருவிக்கு உற்றவர் இறைவனாலே பூமிக்கு அனுப்பப்பட்டவர், நாம் செய்த புண்ணியத்தினாலே பூமிக்காக பூமி நமக்காக வந்தவர், தாயும் ஆனவர், நமக்கு தந்தையும் ஆனவர், குருவும் ஆனவர், தெய்வமாகவும் இருக்கிறார். ஒருத்தர் பேசும் போது சொன்னார், ரொம்ப மன வருத்தமா இருந்து, அவர் மறைந்த பிறகு, மறைந்த பிறகு என்றார். யார் சொன்னது அவர் மறைந்த பிறகுன்னு? என் பெருமானாரை யாரும் உணரவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். யார் உணர்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பெருமானார் எங்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். பெருமானாரை உணரணும், நான் உணர்ந்ததை உணர்த்த முடியாது. அப்படி பஞ்சபூதங்களுக்கு எப்படி உருவம் இல்லையோ, ஆனால் சத்தியம், தர்மம், உண்மைக்கு உருவம் இருக்கிறது, அது வேறு யாரும் அல்ல, வடலூர் வள்ளல் பெருமானார் அவர்கள்தான். சத்தியத்தின் உருவம், தர்மத்தின் உருவம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு உலகத்திலே நன்மைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன என்றால் இதுவரை வந்த அருளாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சத்தியம், உண்மை, தர்மம் என்கின்ற ஆயுதங்களை கையிலே எடுத்துக்கொண்டு, இப்பேற்பட்ட ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அருளாளர்கள். அந்த அருளாளர்கள் மயமாகவே இருக்கிறான் இறைவன். அந்த அருளாளர்களுடைய எடுத்த ஆயுதம் எது? சத்தியம் என்கின்ற உண்மை என்கின்ற அன்பு, அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்ததல்லவா அந்த உண்மை அன்பு, அன்புமயமானவன் இறைவன். அப்போ அந்த அன்பானது எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். அப்படி வாழ்வியல் நெறிமுறைகள் என்ற தலைப்பை எடுத்துட்டு, உண்மையான நெறிமுறையானது முதலில் உரைத்தவை எது, நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமை எது, சிந்திக்கணும் இல்லையா? அப்போ உண்மையான நெறிமுறை எது என்றால் கொல்லா நெறி. அந்த நெறி எது என்று கேட்டால் அன்பு நெறி. இயற்கையாகவே ஒரு உயிரின் மீது நமக்கு அன்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த உயிரை கொள்ளுவோமா? கண்டிப்பாக கொள்ள மாட்டோம். அப்போ அன்பினும் பிடியுல் அகப்படும் மலையே, மலை கல். அப்போ கல்லும் உருகுமாம், அன்பு செலுத்தினால் என்ன உருகும்? கல்லும் உருகும். அன்பினும் குடில் புகும் அரசே,
ஒரு வீட்டில் எது அரசாக இருக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தில் எது அரசனாக இருக்க வேண்டும்? அன்புதான் அரசனாக இருக்க வேண்டும், அன்புதான் ஆட்சி செய்ய வேண்டும். அன்பினும் கரத்தமரமுதே, அன்பு என்கின்ற கரத்திலே அமர்கின்ற அமுது. இப்படி அன்பை பற்றி பெருமானார் சொல்லாத இடங்களே இல்லை. இன்னொன்று தெரியுமா? நெல் விதைத்தால் நெல்மணியை அறுவடை செய்யலாம், தினை விதைத்தால் தினையை அறுவடை செய்யலாம், வினையை விதைத்தால் வினையை அறுவடை செய்வோம். இதை யாவரும் அறிந்த ஒன்று. ஆனால் அன்பை என்பதை விதைத்து அமுதத்தை அறுவடை செய்து கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம், அன்பு என்பதை விதைத்து அமுதத்தை எப்படி அறுவடை செய்து கொள்ள முடியும் என்று? முடியும். எப்படி தெரியுமா? அதாவது திருவாசகத்திலிருந்து எடுத்துக்காட்டு போனாதான் புரியும். ஏன்னா பெருமானார் அவர்கள் சிறு வயதிலே இந்த திருவாசகத்தின் மீது ஏற்பட்ட பக்தி, அதான் நானே சொல்லுவேன் திருவாசகம் என்னும் தேன். அதோடு மாத்தமுள்ள பெருமானார் சொல்லும் பொழுது, கடைசி வரி சொல்லும்போது, என் உயிர் கலந்து ஊன் கலந்து உவட்டாது இனிக்குதுன்னு சொன்னா, அப்போ அந்த திருவாசகத்தில் எவ்வளவு கரைந்து ஒன்றி போயிருப்பார். வியப்பாக இருக்கிறது. யாராலையும் அப்படி முடியாது. பாடும்பொழுது கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், இசையில் கலந்தான், என் உயிரில் கலந்தான்னு சொல்றார் பெருமானார். அப்படி அப்பேற்பட்ட இறைவனை ருசிச்சு ருசிச்சு பெருமானார் பாடும் பொழுது அது எப்படி மேலிட்டது என்றால், அன்பு என்பதன் மூலமாக சாதித்தார். அதைதான் கொல்லா நெறியாக திரும்ப திரும்ப வலியுறுத்தியது. அப்படி அன்பு என்பதை செலுத்தி அமுதத்தை அறுவடை செய்து கொள்ளலாம் சொன்னல்லையா. இந்த அன்பு என்பதை மாணிக்க வாசகர் பாடும் பொழுது அற்புதமாக இருக்கும். கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. அன்பினில் விளையக்கூடியது ஆரமுது. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே. பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுதலை போல என தனக்கு. செம்மையாய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே. எம்பொரு துண்ணை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. அப்போ அன்பினில் விளையக்கூடியது அமுது. அமுது என்பது என்ன? சாகவரத்தை தரக்கூடியது. அப்போ அன்பு அன்பு அன்பு, அன்புமயமானவன் இறைவன். அந்த இறைவனுடைய அன்பை நாம் பெற வேண்டும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடம் இருக்கும் அன்பை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதைத்தான் அல்லவா திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். எப்படி தெரியுமா? அதாவது ஒரு காட்டிலே ஒரு சன்னியாசி இருந்தார். சன்னியாசி அவருக்கு அவருக்குன்னு சொத்து என்னன்னு கேட்டால், ஒரே ஒரு மானத்தை மறைப்பதற்காக ஒரு துண்டு கட்டியிருந்தார். வேறு எதுவும் இல்லை. பசி எடுக்கும் பொழுது சில யோகிகளுக்கும் சில மகான்களுக்கும் பசி எடுப்பதே இல்லை. சிலர் காற்றை புசிப்பார்கள், சிலர் இறைவனையே ருசிப்பார்கள், இப்படி நாமங்களையே ருசிப்பார்கள். பல வகை இருக்கிறது. இவருக்கு பசி எடுத்தது. ஊருக்குள் வருகிறார் யாசகம் செய்வதற்காக. வரும்பொழுது வழியிலே ஒரு குயவன் வீடு. அந்த குயவனும் அழகாக மண்பாண்டங்களை செய்து கொண்டிருக்கிறான். சரி, மண்பாண்டங்கள் செய்து கொண்டிருக்கிறான். இவர் செல்கிறார். அவர் உடனே அந்த மண்பாண்டம் செய்பவரை அழைத்து, ஐயா சன்னியாசி சற்று பொறுங்கள். உடனே சன்னியாசி நிற்கிறார், இங்கு வாருங்கள். உடனே நினைக்கிறார், பரவாயில்லை, நம்ம குயவனுக்கும் நல்ல புத்தி வந்துருச்சு, ஏதோ தான தர்மம் செய்ய போறான். போய் நிற்கிறார். நான் மண்ணிலே தட்டு செய்து தருகிறேன். அந்த தட்டை வைத்து கொண்டு நீ என்ன செய்கிறார்? நீ யாசகம் செய். நான் தட்டு செய்து தருகிறேன், அதை வைத்து கொண்டு நீ யாசகம் செய். சரி. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், மண்ணிலே திருவோட்டை செய்து கொடுத்தார். திருவோட்டை செய்து கொடுத்ததும் என்ன பண்ணினார் என்றால், மிக்க நன்றியப்பா, திருவோட்டை செய்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. உடனே என்ன பண்ணுறார், யாசகத்துக்கு கிளம்புகிறார். கிளம்பும் பொழுது அவர் வீட்டினுடைய மரத்தடியிலே ஒரு ஆடானது கட்டி போட்டு வைத்திருந்தது. சரி, அந்த ஆடு கட்டி போட்டு வைத்த உடனே இவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. சும்மா போக முடியுமா? ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் போவோமே. உடனே அவர் கேட்கிறார், ஏன்பா இந்த ஆடு எதற்காக கட்டி போட்டு வைத்துள்ளாய்? சுவாமி உங்களுக்கு தெரியாதா, இன்றைக்கு எங்கள் மலைசாமிக்கு திருவிழா, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், காட்டிலேருந்து தப்பிச்சு வந்துச்சு ஆடு, அந்த ஆட்டை என்னுடைய இறைவனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சமர்ப்பணம் பண்ண போகிறேன், பலி கொடுக்க போகிறேன். உடனே இந்த சன்னியாசிக்கு உடனே என்ன தெரியுமா, மனது பட்டென்று வெடித்து விடும் போல இருந்தது. உடனே என்ன செய்தார் தெரியுமா? உடனே
அந்த மண்பாண்டத்தை, அந்த மண் சட்டியை டப்பென்று கீழே போட்டு விடுகிறார். கீழே போட்டவுடன் அந்த மண்பாண்டமானது சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது. சுக்கு நூறாக உடைந்ததுமே அவருக்கு ஒரு யோசனை. என்ன தெரியுமா? அந்த குயவன் கேட்கிறான், எப்படி நீ அந்த மண்பாண்டத்தை உடைக்கலாம்? நான் செய்த மண் சட்டியை எப்படி நீர்கள் உடைக்கலாம்? நான் செய்தது எப்படி நீ இது உடைக்கலாம்? யாசகம் ஒருவருக்கு கொடுத்து விட்டோமானால் அப்பொருளினுடைய உரிமை நமக்கு இல்லை. எந்த ஒரு பொருளையும் யாருக்காவது பிச்சை போட்டு விட்டோம் என்றால் மறுபடியும் அதை கேட்கும் அதிகாரம் பிச்சை போட்டவனுக்கு இல்லை. இது உண்மை கருத்து, அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் நான் கொடுத்த சட்டியை எப்படி நீர் உடைக்கலாம்? உடனே கேட்டார், அப்பா, மண் இருக்கிறது இல்லையா, இயற்கையாகவே இருக்கின்ற மண், இறைவன் படைத்த மண், அதை கொண்டு வந்தாய், அதிலே கலந்து செய்த நீரும் இறைவன் கொடுத்தது, அது இயற்கையாக இருக்கக்கூடியது. ஆனால் ஒன்று மட்டும்தான் உன்னது, உன்னுடைய உழைப்பை கொண்டு தட்டு செய்து கொடுத்தாய். கொடுத்தவுடன், ஒரு பொருள் எனக்கு கொடுத்தவுடன் அந்த பொருள் எனக்கு சொந்தமாகிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சக்தியை உடைத்தாய், என்னுடைய சக்தியை ஏன் உடைத்தாய் என்கிறேயே. இறைவன் படைக்கப்பட்ட ஆடு, இறைவனால் கொடுக்கப்பட்ட உயிர் அந்த ஆட்டிற்கு, அது காடுகளிலே இருக்கும் புல் பூண்டுகளை தின்று அதன் உடலை அது வளர்த்து கொள்கிறது. அப்படி இறைவன் படைக்கப்பட்ட உயிரை கொல்லும் அதிகாரம் நமக்கில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த உயிரை நீ கொன்றாய் என்றால், இறைவனுடைய அது சொன்னிய மலையப்ப சாமிக்கு நான் வெட்ட போறேன்னு சொல்லிட்டு சுவாமி இந்த வரமெல்லாம் தருவார். எப்படியப்பா தருவார்? படைத்தது ஒருவன், அது உணவு உண்டு, அதனுடைய உடலை அது வளர்த்து கொள்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி அதை வந்து இன்னொரு உயிரை நீ வெட்டி பலியிடுவதனாலே உனக்கு எப்படியப்பா அந்த திருவருளானது, அந்த இறைவனுடைய வரமானது உனக்கு எப்படி கிடைக்கும்? உடனே இந்த குயவன் வந்து நல்லவன், சிந்திக்கக்கூடிய அறிவுள்ளவன், அதாவது கேட்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவன், நல்லதை சொன்னால் கேட்கக்கூடியவன். உடனே யோசிச்சான், நாம் செய்வது தவறு. எப்படி என்றால், மனிதர்களாகிய நாம் எதற்கும் காரணம் அல்ல, படைத்தவன் ஒருவன், காத்து ரட்சிப்பவன் ஒருவன், நாம் சாதாரண கருவி என்பதை உணர்ந்து அந்த ஆட்டை என்ன பண்ணினானாம், கயிறிலிருந்து விடுபட்டு விட்டான், விடுத்து விட்டான், கயிறிலிருந்து கழட்டி விட்டுட்டான். இது எதற்காக சொல்லப்பட்ட கதை என்றால், ஒரு உயிரை கொல்லும் அதிகாரம் எந்த ஒரு மனிதனுக்கும் கிடையாது. அதை தான் திரும்ப திரும்ப பெருமானார் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சரி, இப்போ கொல்லா நெறியை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளவும்னா, சரி உடனே கேட்கலாம், ஏம்மா எங்கேயுமே கொல்லா நெறியை நீங்கள் கேட்கலாம், பொழுது போனதும் தென்றல் வருகிறதோ இல்லையோ, கொசு வருகிறதே, கொசு கடிக்கிறதே, அதை அடிக்காமல் இருக்க முடியுமா? டெய்லி நடக்கிறோமே, அதாவது வந்து புல் பூண்டுகளை மிதிக்காமல் இருக்கிறோமா, ஈய எறும்புகளை மிதிக்காமல் இருக்கிறோமா? தெரிந்து தவறு செய்வதில்லை. யாராவது தெரிந்து தவறு செய்கிறோமா? இல்லை, தெரியாத தவறை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தவறு என்று தெரிந்தால் அதை நாம் திரித்து கொள்வோம். சரி, பெருமானார் அவர்களுடைய பெருமையை இன்னொரு குன்றில் மேலிட்ட விளக்கு போல சொல்லான்னா, எப்படி தெரியுமா? பல பேர் சொல்றாங்க, 9 வயதிலே தான் அவருக்கு இறைவன் ஆட்கொண்டார், 12 வயதிலே முறையான ஞான வாழ்க்கையை மேற்கொண்டார். அது அல்ல முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? பெருமானார் பிறக்கும் பொழுதே இறைவனுடைய திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டவர். சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே கந்தகோட்டத்திலே பாடும் பொழுது, தெய்வமணி மாலையிலே 27வது பாடலை எடுத்து பாருங்க, பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லானோன்ற பாடல் வரும். எடுத்து பாருங்க, பிரம்மன் இனி என்னை பிறப்பிக்க வல்லானோன்ற பாடல் வரும். அப்போ இவ்வளோண்டு பிள்ளையாக இருக்கும், சிறிய பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவருக்கு தெரியும் இன்னொரு முறை நாம் பிறக்க போவது இல்லை என்று. அப்படி பிரம்மன் என இனி பிறப்பிக்க வல்லானோ, அப்படி பிறக்கும் பொழுதே திருவருள் நிரம்ப பெற்ற ஞான பிள்ளை யார்? பெருமானார் அவர்கள். அதோடு மாத்திரமல்ல, இதுவரை வந்தவர்கள்லாம் என்ன தெரியுமா பண்றது? பெருமானார் கொள்கைன்னா என்னன்னே தெரியாம காசு வசூல் பண்ண வேண்டியது, அன்னதானம் பண்ண வேண்டியது. அன்றைய சூழ்நிலை வேறு, இன்றைய சூழ்நிலை வேறு, அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. அன்றைக்கு உண்மையாகவே பசி இருந்தது, பட்டினி இருந்தது, பஞ்சம் இருந்தது. பெருமானார் அவர்கள் உள்ளம் பதை பதைத்தார்கள். பசி என்று இறந்து கேட்டும் ஒருவனுக்கு உணவில்லை, துடித்தார்கள். நியாயமான கருத்து, மாற்றம் இல்லை. ஆனால் இன்று அப்படி அல்ல. இன்று வந்து அதாவது எப்படின்ற இலவசமாக அரிசி முதல் உணவு முதல் அனைத்துமே கிடைக்கிறது, அனைத்தும் பாழாகத்தான் போகிறது. பல பேர் வீண் செய்கிறாங்க, நான் பார்த்துருக்கேன், பல அன்னதானங்களில் போய் பார்த்துருக்கேன், வீண் பண்ணுறாங்க. ஆனால் பெருமானார் காட்டிய வழி எது? பசியாற்றுவித்தல். அது எதற்காக பசியாற்றுவித்தல் என்றார்? பசி வந்தால் 10 பறந்து போகும் அல்லவா? மாற்றம் இல்லை, பசி வந்தால் 10 பறந்து போகும்.
பஞ்சமா பாதகங்கள் செய்யாம இருக்கணும்னா ஒருவன் வந்து பசி இல்லாம இருக்கணும். பசி ஏற்பட்டா, அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். யார் சொன்னது ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று? வீடு வாங்கவில்லை, கார் வாங்கவில்லை, நல்ல பட்டுப்புடவை எடுக்க முடியவில்லை, நல்ல பள்ளியிலே சேர முடியவில்லை என்று மன வருத்தம் சற்று காலம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை நாமே தேற்றிக் கொள்வோம். என்னவென்று? ஆம், நம்மளால இயலாது, நம்மளுடைய வருமானத்திற்கேற்ற மாதிரி நாம் மாற்றிக்கொள்வோம். ஆனால் பசி என்று வந்துவிட்டால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஒரு வேளை உணவில்லை, மறுபடியும் ரெண்டாவது வேளையும் உணவில்லை என்னும் பொழுது என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்பா, பசி உயிர் போகிறதுன்னு தான் சொல்லுவோம். அப்படி உண்மையாகவே பசித்தவனுக்கு உணவு இடல் தான் பசியாற்று வித்தல். வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு வந்து அன்னம்பாளிப்பில் உட்காந்து சாப்பிட்றது கிடையாது. உணவில்லாதவனுக்குத்தான் உணவு, உடையில்லாதவனுக்குத்தான் உடை, இருப்பிடம் இல்லாதவனுக்கு தான் இருப்பிடம். யார் ஒருவனுக்கு உணவில்லையோ அவனுக்கு தான் உணவு படைக்க வேண்டும். சரி, இப்போ பசியாற்று வித்தலை பற்றி சொல்லும் பொழுது, அப்பா பசி உயிர் போதும் தான் சொல்லுவோமே தவிர ரெண்டு வேலை என்னோட உள்பட நானும் தான் ரெண்டு வேலை உணவு, மூணு வேலை உணவு இல்லை. ஏதோ சஷ்டி விரதம் இருக்கும்போது என்ன அந்த காலையில் கொஞ்சம் ஆகாரம் நேர்மையான ஆகாரம் எடுத்துப்போம், முடிஞ்சு போச்சு. தைப்பூச நன்னாளில் வரும்பொழுது மத்தியானம் ஒரு உணவு எடுத்துக்குவோம். விரதம் இருக்கிறது ஓகே, ஆனால் விரதம் முடித்ததும் ஃபுல்லாக சாப்பிட்றோம். ஆனால் உண்மையான பசியாற்று வித்தல் என்பது எது? ரெண்டு வேலை உணவு சாப்பிடல, மூணு வேலை உணவு சாப்பிடலன்னா என்ன ஆகும் தெரியுமா? கண்ணு பஞ்சடிக்கும், காதில் புக வரும்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன வரும் வாயிலிருந்து? பசி உயிர் போகுதுன்னு சொல்லுவோம். அப்போது உண்மையான பசி உள்ளவனுக்கு பசியை ஆற்றுவிக்கும் பொழுது, அவனுக்கு உணவு படைக்கும் பொழுது என்னவாகிறாய் நீ? அதாவது அவன் உயிர் போகின்ற உயிரிலிருந்து காப்பாற்றப்படுவதனாலே நீ பிரம்மாவாகிறாய். அவனுக்கு நீ உணவு படைப்பதனாலே விஷ்ணு, காக்கும் கடவுள் விஷ்ணுவாகிறாய். அப்படி அனைத்து நலன்களும் ஒரு சேர உனக்கு தான் சேர்கிறது. பெருமானார் அவர்கள் பசியாற்றுவித்தல் எதற்காக நம் வடலூரிலே செய்தார்கள் என்றால், பகட்டான உணவு, பகட்டான உணவு, உணவு உடை, பகட்டான உடை போட்டுக்கொண்டு வருபவர்களுக்கு அல்ல, உண்மையாகவே பசியிலே வருந்துகின்றவர்களுக்குத்தான் உணவு என்றார். அதோடு மாத்திரமல்ல, பெருமானாரினுடைய வழி எது தெரியுமா? முழுக்க முழுக்க அட்வான்ஸ் சயின்ஸ், 100% அட்வான்ஸ் சயின்ஸ். மாற்றமில்லை, மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்ன வழிமுறைகள் கடைபிடித்தோமானால் நாம் எதை பெற வேண்டும் என்று பெருமானார் விரும்பினார்களோ அதை நாம் பெறுவோம். சரி, புலால் உண்வதை அறவே வெறுத்து ஒதுக்கினார்கள். புலால் உண்ணக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது. எதற்காக? உடனே நீங்க கேட்பீங்க, எதற்காக கூடாது என்று. நம்மால் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்போம், சாப்பிடக்கூடாதுன்னா ஏன் சாப்பிடக்கூடாது? நம் உடலிலே உள்ள தத்துவங்கள் கெட்டு போகும், நம்மிடம் உள்ள சத்துவ குணமானது மாறிப்போகும். அப்போ அந்த விலங்கை உண்பதினாலே வருகின்ற அந்த விலங்கு குணமானது, அடித்து கொள்ளும் குணமானது நம்மிடம் வந்து சேரும். அப்போ நம்மிடம் சமாதானமான எண்ணங்கள் வர வேண்டும், நம்மிடம் சத்துவ குணம் மேலோங்க வேண்டும், நமக்கு கொல்லா நெறியானது நாம் என்ன கடைபிடிக்க வேண்டும். அப்படி கொல்லா நெறியை நாம் கடைபிடிக்க வேண்டுமானால் உணவிலிருந்து கட்டுப்பாடு கொண்டு வரணும் இல்லையா? அதனால தான் புலால் உணவை அறவே வெறுத்து ஒதுக்குங்கள்னு பெருமானார் சொன்னார். முதலில் சொன்னது கொல்லா நெறி. வாழ்வியல் நெறிமுறைகள்னு தலைப்பு எடுத்துக்கும் பொழுது முதலாகவும் முதன்மையாகவும் ஆணித்தரமாகவும் அடித்து சொன்னது எதுவென்று கேட்டால் கொல்லா நெறியை மட்டும்தான். மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான். இந்த பஞ்சமா பாதகங்களை செய்ய தூண்டுவதும் எதுவென்று கேட்டால் இந்த கொல்லுகின்ற நெறியை தான். எப்படி என்று கேட்டால், கள், காமம், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே வருவோம். திருடு போகிறது, பொய் பேசுறது. இன்னும் நினச்சிக்கோங்க, கல் சாப்பிட்றவனால என்னது இது, மற்ற தவறுகளை செய்யாமல் இருக்கவே முடியாது. இப்படி ஒவ்வொரு தவறாக செய்து கொண்டே போகிறவன் பொய் பேச முதல்ல ஆரம்பமே ஸ்டார்ட் பண்ணுறதே எது தெரியுங்களா? தவறுக்கு அனைத்துக்கும் காரணம் பொய் பேசுவது தான். அதனால தான் பெருமானார் சத்தியமுறைக்கின்றேன் கூடுமான வரையில், இயன்ற வரையில், நம்மால் கடைபிடிக்கின்ற வரையில் உண்மையை பேச வேண்டும். பெருமானார் சொன்ன வழி எளிமையான வழி, 100% எளிமையான வழி. கடினமான வழி உடலை வருத்திக்கொள், காட்டுக்கு செல், சடைமுடிய வைத்துக்கொள், அப்படி சொல்லவில்லை. பெருமானார் சொன்னது முழுக்க முழுக்க எளிமையான வழி. ஏன் நம்மளால் கடைபிடிக்க முடியாதா? ஏன் முடியாது? முடியும், 100% முடியும். ஏனென்றால் கிடைப்பதற்கு அறிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் இதிலிருந்து மேல் நோக்கி செல்ல வேண்டுமே தவிர கீழ் நோக்கி செல்லக்கூடாது.
பெருமானார் அவர்கள் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது உபதேச பகுதியிலே பதைக்கிறது நெஞ்சும். ஏனென்று கேட்டால், அந்த பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது, வெட்டுண்டல் கொலையுண்டல் என்றெல்லாம் சொல்லும் பொழுது மனம் பதைக்கிறது. பெருமானார் அவர்கள் அதாவது பதை பதைத்தாராம். எதற்காக தெரியுமாம் பதை பதைத்தார்? இந்த கிடைப்பதற்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் கீழ்நிலையில் செல்லாமல் இருப்பதற்காக, இதற்கும் கீழ்நிலையில் செல்லாமல் இருப்பதற்காக. அப்படி நாம் மேல்நிலையை நோக்கி பிரயாணப்பட வேண்டும். இதற்கு மேல் நல்ல யோகிகளாகவும் ஞானிகளாகவும் நாம் மாற வேண்டும். மாறுவோம். பெருமானா சொன்ன வழியை கடைபிடித்தால் அன்றி வேறு எதை கடைபிடித்தாலும் மாற்றமானது இயலாது, மாற்றமானது நிகழாது. சரி, இப்ப கொல்லா நெறியை சொன்னார், பசியாற்றி வித்தலை சொன்னார். அதோடு மாத்திரமல்ல, இயன்ற வரையில், உன்னால் இயன்ற வரையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? நாம் இருக்கும் நிலைமை மிக 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 மோசமான நிலையில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், உண்மை 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 சத்தியம் என்றார் அல்லவா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்றார் அல்லவா. ஆனால் நாம் அப்படி இல்லை, உள்ளொன்று வைத்து புறமொன்று தான் பேசி கொண்டிருக்கிறோம். எங்கள் அடியார்கள்லாம் திருமுறை பாராயணம் பண்ணுறோம். திருமுறை பாராயணம் பண்ணும் பொழுது பன்னிரு திருமுறையை பாராயணம் செய்துவிட்டு முருகன் புகழ் மாலையை பாடிவிட்டு பிறகு பெருமானாரினுடைய அகவலை பாடிதான் முடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, தாழ்மையான கருத்து, மாற்றமே கிடையாது. அகவல் பாடாமல் முடிப்பதில்லை, முருகனுடைய திருப்புகழ் பாடாமல் நாங்கள் முடிக்கவே மாட்டோம். ஒருவர் மிகவும் அதாவது அகவலை பாடு என்றதும் சிரித்தார். அகவலா அகவலா அப்படி என்று கேட்டார். நான் சொன்னேன், இது போன திங்கட்கிழமை நடந்தது. நான் சொன்னேன், பெருமானார் வடலூர் வள்ளல் பெருமானாருடைய அகவலை பாட வேண்டும் என்றேன். உடனே அவர் சிரித்தார். நான் கேட்டேன், ஏன்பா சிரிக்கிறேன், யார் அவருன்னு கேட்டார். பன்னிரு திருமுறையை பாடி கொண்டிருக்கிறவருக்கு பெருமானாரினுடைய அகவல் தெரியவில்லை என்பதை விட எனக்கு அதிசயம் இல்லை. ஆனால் அவர் அகவலை சிரித்ததுமே இழந்து வந்து விட்டேன். எதற்காக தெரியுமா? அகவலை பாடாதவர்கள் பாவம் செய்தவர்கள். மாற்றமில்லை, மாற்று கருத்தும் என்பதும் இல்லை. அகவலை பாடவில்லை என்றால் நாம் தான் பாவம் செய்தவர்களாகிறோம். பன்னிரு திருமுறை, அந்த பன்னிரு திருமுறையிலிருந்து சொட்டி ஆறு சொட்டுக்கள் தான் ஆறு திருமுறை அறுப்பா. பெருமானாரை விட சைவத்திற்கு விளக்கம் சொல்பவர்கள் யாருக்காவது இருக்கிறார்களா? இல்லை பெருமானாரை விட உயிர் தத்துவங்களை சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா? இல்லை. பெருமானார் என்றால் பெருமானார் மட்டும்தான். இன்றைக்கும் என்றைக்கும் எப்பொழுதும் அவர் மட்டும்தான். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், பெரம்பூர் கெனடி ஸ்கொயர் போகிறேன். அன்பே உருவான சதீஷ் ஐயா இருந்தார். என்னை ஆற தழுவிய கைகள். தைப்பூச நன்னால் போகிறேன், எனக்கு ஒரு பிரச்சனைலாம் இல்லை. அப்போ என்னை தழுவி, அன்பாக தழுவி என்ன, அந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு சாதாரணமாக இருந்து இன்றைக்கு 5000 பேருக்கு உணவு படைக்கிறார் என்றால், இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, தர்மம் செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம் மட்டும்தான் தேவை. அது யாராக இருந்தாலும் சரி, பணம் தேவையே இல்லை, மனம் மட்டும்தான் தேவை. அப்படி எவ்வளவு பெரிய மனமாக இருந்தால் இத்துணை பேருக்கு உணவளிக்கிறார், எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கிறார், சிரித்த முகத்தோடுவே இருக்கிறார். அவர் என் தலையை தொட்டு ஆசீர்வதித்தார், அன்பாக பேசினார் என்னிடம். தைப்பூசன் அண்ணால் அன்று செல்கிறேன், மேல் மாடியில் இருக்கிறார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நான் செல்கிறேன். ஐயா வந்திருக்காங்க, இவங்க பேசணும்னு சொல்கிறாங்க. அவர் சரின்றாரு. நேரம் கருதி நான் வீட்டுக்கு வரணும், தொலைவுலேருந்து வந்திருக்கு, நான் வீட்டுக்கு வரணுன்ற காரணத்தினால என்னால் முடியல. என் தலையை தடவி, என் உடலை தடவி ஆசீர்வதிக்கிறார். அப்பொழுது நான் உணர்ந்த உணர்வு யாரையும் அறிய முடியாத ஒன்று. ஒரு சிலிர்த்து போச்சு என் உடம்புல. அருட்பாவியே பாடனா மாதிரி இருந்தது எனக்கு. அந்த உணர்வுகள் அனைத்தும் உணர முடியுமே தவிர என்னால் உணர்த்த முடியாது. அப்பொழுது அந்த ஆலயத்தில் நின்று நினைக்கிறேன், எவ்வளவு பெரிய மனம் இருந்தால் இத்துணை பேருக்கு அன்னதானம் செய்வார்கள்.
அதுவோ அதோடு மட்டுமல்ல, பழவேற்காடு அங்கே ஒரு பள்ளியை நடத்துகிறார்கள். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று சொன்னார் அல்லவா, அது அங்குதான் நடக்கிறது. பள்ளித்தலங்களை கோயிலாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து, அருட்பாவையும் கற்றுக் கொடுத்து, கொல்லா நெறியையும் கற்றுக் கொடுத்து, உணவிலே அந்த உணவானது சத்துவ குணத்தோடு அந்த உணவு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் சத்துவ குண வெளிப்பாடாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்னம்மா சொல்லி கொடுக்குறாங்க அருட்பா? சிறு பிள்ளையிலே அந்த கொல்லா நெறியை கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தை வளரும் போதே எப்படி வளரும் தெரியுமா? மறு வள்ளலாராகத்தான் வளரும். அப்படி அத்தனை வள்ளலாரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் நம் கனடி ஸ்கொயர் பெரும் கனடி ஸ்கொயர் நம்ம பெரம்பூர்ல. அசந்து போயிட்டேன். எங்க அப்பா 1977 ஆரம்பிச்சார் அன்னதான மன்றத்துக்கு. எங்க அப்பா 1932 பிறக்கும் பொழுது எங்க தாத்தா வந்து என்ன பண்ணினாராம், அவரை கொண்டு போய் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போயிட்டு எங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது திருக்கழுகுன்றம் மலையடிவாரத்தில் இருக்கிற கோட்டீஸ்வரன் ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தில் யாரோ ஒருத்த சாமியார் வந்து எங்கள் அப்பாவுக்கு பேர் வச்சுட்டு போனாராம். ஆனால் அதனாலோ என்னவோ தெரியல, அவருக்கு அளவுக்கு அதிகமாக அருப்பாவின் மீது பற்று. அவர் பிறந்த தினத்தில் எங்கள் ஆயா தைப்பூசம், எங்கள் அப்பாவுடைய பிறந்த நாள் தைப்பூசம், தைப்பூச திருநாளில் தான் எங்கள் அப்பா பிறந்தார். ஒரு படி அரிசி ஆரம்பித்தாங்க அன்ன கைங்கரியம் பண்ணுறதுக்கு. அப்போது அதுக்கப்புறமா வளர்ந்து வளர்ந்து எங்கள் அப்பா 1977 விமரிசையாக கொண்டாடுறாரு. இப்போ அவரால் முடியல, சற்று ஒரு 2-3 ஆண்டுகளாக வயதின் காரணமாக முடியல. இது எதற்காக சொல்கிறேன் என்றால், பெருமானாரினுடைய நெறி அன்று இருந்தது இன்று எவ்வளவு தொலைவிற்கு பரவி இருக்கிறது. அந்த கொல்லா நெறி பசியாற்றுவித்தல், அந்த உண்மை அன்பானது தமிழகத்திலே எவ்வளவு பரவி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார்கள் இருக்கிறார்கள் இல்லை என்பதற்கு இல்லை. ஆனால் தான தர்மங்கள் செய்வதற்கு பணம் தேவையில்லை, மனம் மட்டும்தான் தேவை. அது எங்கு நடக்கிறது என்று கேட்டால் பல இடங்களிலே, அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது கனடி ஸ்கொயரிலே நடக்குது. நான் கண்ணால் பார்த்தேன், சாட்சி வேணும் இல்லையா, கண்ணால் நான் பார்த்தேன். அதோடு மாத்திரமல்ல, அங்கு நடக்கும் அருட்பாவை கண்டு ரசித்திருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, கூட்டு பிரார்த்தனை எங்க பெருமானார் என்ன சொன்னார், தனக்கென்று வழிபாடு கூடாது என்றார். என்னது சுயநலமாக இறை வழிபாடு கூடாது, எதிலும் பொது நோக்கம் வேண்டும் என்றார் அல்லவா. எதிலும் பொது நோக்கம் தானே வேணும்னாரு, நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் வீடு கட்டியணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் என்பது அல்ல. எது அனைத்திலையும் பொது நோக்கம் வேண்டும் அல்லவா, அதையெல்லவா திரும்ப திரும்ப வலியுறுத்தினார். அதுதான் அந்த கெனடி ஸ்கொயரிலே நடக்கிறது, கூட்டு பிரார்த்தனை. இந்த உலக நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை. பெருமானார் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை அன்று இருந்தவர்கள், இன்று அப்படியல்ல. பெருமானார் கடைவிரித்தார், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் இருக்கிறோம். பெருமானாரினுடைய வழியை கடைபிடிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம், கடைபிடிப்போம், கொண்டு செல்வோம். கடைசி மனிதன் வரை பெருமானார் காட்டிய வழியை கொண்டு செல்ல தயாராக இருக்கிறோம். எதற்காக? சமாதானம் ஏற்பட வேண்டும், உலக அமைதி ஏற்பட வேண்டும், நன்மை ஏற்பட வேண்டும். அதற்கெல்லாம் எது தெரியுமா ஆதாரம்? எங்கள் பெருமானார் காட்டிய வழி. அந்த வழி எது? அன்பு வழி. அந்த அன்பு வழி எது? கொல்லா நெறி. அதைத்தானே திரும்ப 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 வலியுறுத்தினார்கள். சரி, ஒரு கேள்வி கேட்டேன் நான் எங்களுடைய திருமுறை சபையிலே, ஒரு கேள்வி கேட்டேன். என்ன தெரியுமா? அதாவது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை பாடிட்டே வரும்பொழுது என்ன சொல்லுவார் தெரியுங்களா? சம்பந்த பெருமானை பற்றி முதல் திருமுறையில் பாடிட்டே வரும்போது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நாங்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயுவே, இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது செம்போர் திலகம் உலகுக்கெல்லாம் நம்மன் நாமம் நமச்சிவாயுவே, அந்த செம்போர் திலகம் எது? சுற்று இரண்டாம்லே வந்து மூன்றாம் திருமுறையிலிருந்து முதல் 3 திருமுறை சம்பந்த சுவாமிகள், 4, 5, 6 அதிலேயே சொல்லும் பொழுது அப்பர் சுவாமிகள், சுற்றுன்னை வேதியின் சோதி வானவன், அந்த சோதி எது? 7 திருமுறை, அதோ செல்கிறது சுந்தர ஜோதி என்று உபமான்ய முனிவர் எழுந்து வணங்கினார் அல்லவா, அந்த ஜோதி எது? 8 திருமுறை, ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயோ வாழ்த்தடங்கன் என்றார் அல்லவா மாணிக்க வாசகர், அந்த ஜோதி எது? சோதியை சுடரே சூழ்வொலி விளக்கே,
சோதியது சுடரெரு சூழொலி விளக்கெது. சோதியே சுடரே சூழொலி விளக்கே, சுரி குழல் பானை முலை மடந்தை, பாதியே பரணி பால் கொள்வென் நீற்றாய், பங்கைய தயனு மலரியா நீதியே. இப்படி பாடிக்கொண்டே ஒருவரல்லவா. அப்ப சோதியே சுடரே சூழொலி விளக்கியது. ஒலி விலர் விளக்கே உவப்பில்லா ஒன்றே, உணர்வு சுர் கடந்ததோர் உணர்வே. அந்த ஒலி விலர் விளக்கு எது, அது எது தெரியுமா? அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது அனைத்து நூல்களிலுமே சொல்லப்பட்டது. அதை வெட்ட வெளிச்சமாக, ஆரம்பமாக, மகாமந்திரமாக, உயிர்காக்கும் மந்திரமாக, வெளி இறைவனை அவருக்கு கொடுத்த மந்திரமாக, வெட்ட வெளிச்சமாக எடுத்து காட்டியதுதான் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அந்த கருணை எப்பேற்பட்டது தெரியுமா? பெரிய கருணை, தனி பெருங்கருணை, அதுதான் அருட்பெருஞ்சோதி என்று, இறைவன் ஜோதிமயமானவன் என்று எப்படி பன்னிரு திருமுறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைதான் பெருமானார் அவர்கள் முதலிலே சொன்னார்கள். அருட்பெருஞ்சோதியாக இருக்கிறான். கந்தகோட்டத்திலே பாடும் பொழுதும், தெய்வமணி மாலையில் பாடும் பொழுதும், திருவோங்கு புண்ணிய செயலோங்கு என்று பாடியவர் உருவ வழிபாடு வந்து, பிறகு அருவ வழிபாடு வந்தாரல்லவா. ஆரம்ப நிலையிலிருந்து ஏரா நிலைமிசை ஏற்றி என தனக்கே அறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி அல்லவா, அப்பேற்பட்ட சிறப்பல்லவா. அந்த மகாமந்திரத்தை எதற்காக உச்சரித்தார்கள்? நமக்காக, நாம் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக. அப்படி பெருமானார் வகுத்து காட்டிய வாழ்வியல் நெறிமுறைகளில் மிக மிக முக்கியமானது முதலாவது எது என்று கேட்டால் கொல்லாநெறி. அந்த கொல்லாநெறியை கடைபிடித்தோமானால் அவர் எதை பெற்றுக்கொண்டார், நாம் எதை பெறப்போகிறோம், அவர் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டார், நாம் பெற வேண்டியதை பெறுவோம். எதை உச்சரிக்க வேண்டும், எதை கடைபிடிக்க வேண்டும்? கொல்லாநெறியை கடைபிடித்து ஜீவர்களிடத்திலே உண்மையான அன்பை செலுத்தினோமானால் நமக்கு கிடைக்கின்ற பேர் எப்பேற்பட்டது? அளவிட்டு சொல்ல முடியாது. யான் பெற்றுக்கொண்டேன், ஆதங்கப்படுகிறார் பெருமானார் அவர்கள். நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் பெற வேண்டும் என்கிறார். ஆம், நாமும் பெற வேண்டும். எதை பெற வேண்டும்? பிரம்மன் இனி பிறப்பிக்க வல்லானோ என்றார் அல்லவா, அதை தான் நாமும் பெற வேண்டும். உடனே யோசிக்கலாம், இன்றைக்கு பேசுகிறவர்கள் அனைவருமே சன்மார்க்கத்தை பற்றி உருக்கமாக பேசுகிறார்கள். சன்மார்க்கம் என்றால் என்ன, சன்மார்க்கம் என்றால் என்ன? இறைவன் அறிவு மயமானவன், பேரண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றவன். அந்த உண்மை அறிவை உணர்ந்து அவ்வறிவாகவே மாறிப்போவது, அந்த மயமாகவே மாறிப்போவது, அதுதான் சன்மார்க்கத்தினுடைய முடிந்த நிலைமை. அதை தான் 31/1974 பெருமானார் அவர்கள் திருக்காப்பிட்டு கொண்டு உலகிற்கு அந்த புனித நன்னாளிலே எடுத்து காட்டிய நாள். ஒருத்தர் சொன்னார், அவர் மறைந்த பொழுதுன்னு பேர் சொல்ல விரும்பல, இங்கிருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார், மாற்றம் இல்லை. பெருமானார் எந்த காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவர் இருப்பதினால்தான் இந்த தமிழகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால் தர்மம் மிகு சென்னையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் நாங்கள்லாம் கிரிவலம் போகும்போது, கிட்டத்தட்ட ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது, 30 வருடங்களுக்கு முன்ன, கிரிவலத்துக்கு போகும்போது ஆளே கிடையாது. இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தான் கிரிவலம் போவாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் நின்னோம்னா கிரிவலத்தை நம் மக்களே சுற்றி வந்து நம்மளை விட்டுடுவாங்க, அவ்வளவு கூட்டம். நாம் நின்றோமானால் போதும், முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் தள்ளி கொண்டுட்டு வந்து இங்கிருந்து நிமிர்ந்து பார்த்தவொடனே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நிமிர்ந்து அங்க நின்னோம்னா போதும், ஒரு ரவுண்டு சுத்தி எடுத்துன்னு வந்து நம்மளை நிறுத்திடுவாங்க, அவ்வளவு கூட்டம் வழிகிறது. எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கு தேடிக்கொண்டிருக்கிறோம், எங்கு நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம்? பெருமானார் சொன்னது எது இல்லை, பெருமானார் முழுக்க 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 ஆணித்தரமாக சொன்னது எது? கோயிலை சுற்றுகிறோம் நன்மைக்கு, புண்ணியம் செய்வதற்கு. ஆரம்ப நிலை, மாற்றமில்லை, ஆரம்ப நிலை. ஆனால் என்ன பண்ணணும், கடைபிடிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது அல்லவா. அந்த கொல்லா நெறியை கடைபிடித்தோமானால் நீ கோயிலுக்கு செல்ல வேண்டியதில்லையே. அருளாளர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் கோயிலுக்கு செல்லவில்லை. இறைவன் அவர்களை தேடி வந்தார். எதற்காக தேடி வந்தார்? அவர்கள் கடைபிடித்த நெறி அப்பேற்பட்டது. இந்த சத்தியம் என்கின்ற உண்மை
கருணை என்கின்ற அன்பை கொண்டு இந்த இரண்டு ஆயுதங்களை கொண்டு அவர்கள் உட்கார்ந்தாங்க. அவர்களை தேடி இறைவன் வந்தார். அப்ப நாம எப்படி இருக்கணும், மனிதர்களாகிய நாம் எப்படி இருக்கணும்? இங்கிருந்து சென்ற உடனே என்ன பண்ண வேண்டியது? எங்க அடியார்கள்லாம் என்ன பண்ணுது, பார்த்த உடனே சிவாய நம சிவாய நம வணக்கம் போட வேண்டியது, பின்னாடி போயிட்டு வேற விதமா பேச வேண்டியது. அதற்கு தான் அன்னைக்கே பெருமானார் உள்ளொன்று வைத்து பொறுமொன்று பேசுறாங்க பத்தியா, அவர்கள் உறவை அறவோடு களைய வேண்டும் என்றார். அதோடு மாத்திரமல்ல, பெருமானாருடைய பாடல்களை ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது. திரும்ப 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 பெருமானாரை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணும் அளவிற்கு மனிதர்களுக்கு தகுதி இல்லை. நான் மாற்ற அடிச்சு சொல்லுவேன், தகுதியே கிடையாது. ஏன்னு கேட்குறீங்களா? சாதாரண மனிதர்களாகிய நாம் அவர் வகுத்து கொடுத்தது எது அதை கடைபிடிக்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம், அதாவது வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகளும் பெருமானார் அவர்களும் ஒரு முறை சந்திக்கிறார்களா? இது என்னுடைய தந்தை சொன்னது. ஏன்னா எங்கள் தந்தை சொன்னால் கண்டிப்பாக உண்மை இருக்கும். எப்படின்னா, பெருமானாரை பற்றி 50 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து திரு அருட்பாவின் மீது மற்றவங்கள்லாம் படிப்போம், ஆனால் அவர் அதை அருட்பாவை ருசித்தவர், என் தந்தை ருசித்தவர் சொல்கிறார். என்ன தெரியுமா, இரண்டு பேரும் சந்திக்கிறார்களாம். அப்போ அவர் சொல்கிறார், என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறார், நீர்தான் நம்ம அருணகிரியோன்னு கேட்டாராம் பெருமானார். வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் சொன்னாராம், என்ன தெரியுமா, நீர்தான் தாயும் மாணவன் என்று என் முருகன் உணர்த்த உணர்ந்தேன். நீர்தான் தாயும் மாணவர் என்று என் முருகன் உணர்த்த உணர்ந்தேன் என்றாராம். ஆம், தாயும் மாணவர் தான். ஒரு தாயானவள் தான் பெற்ற குழந்தைகளின் மீதே பாரபட்ச அன்பு காட்டக்கூடிய காலம். ஆனால் இதுவரை வந்த உயிரினங்களின் மீது, செடியும் உயிர், புல்பூண்டுகளும் உயிர், அனைத்து உயிர்களின் மீதும் பாரபட்சமின்றி அன்பு செலுத்துகிறார் என்றால் அவர் உலகுக்கே தாயுமானவர் தான், மாற்றமில்லை. தந்தையும் ஆனவரும் கூட. எப்படி என்று கேட்டால், நாம் நல்கதியை அடைய வேண்டும் என்று, நல்ல விதமான கருத்துக்களை நல்ல வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னார் அல்லவா, அவர் தந்தையும் ஆனவர். அதோடு மாத்திரமல்ல, நமக்கு குருவாகவும் தெய்வமாகவும் இருந்து தமிழகத்தை அதி அற்புதமாக ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லவா. சரி, தைப்பூச நன்னால் வணங்குகிறோம், தைப்பூச நன்னாளை கொண்டாடுகிறோம், தைப்பூச நன்னாளை நாம் என்ன பண்றோம், சிறப்பாக கொண்டாடுகிறோம், பசியாற்றுவித்தல் செய்கிறோம். அதோடு முடிஞ்சு போச்சா நம்மளுடைய கடமை? அதோடு முடிஞ்சு போச்சா? இல்லை, நம்ம கடமை அதோடு முடியல. நம்ம கடமையே அங்கே தான் ஆரம்பிக்குது. தைப்பூசத்துக்கு போக வேண்டியது, மாசத்துக்கு ஒரு நாள் கொடியேற்ற வேண்டியது, எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டியது, முந்தி அடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது, அதுவா? அதுவல்ல. பெருமானார் காட்டிய கொள்கைகளை கடை மனிதனுக்கு வரை கொண்டு செல்ல வேண்டிய கடமை யாருடையது? யாருடையது? நம்முடைய கடமை. பெருமானார் காட்டிய வழியை கடைசி மனிதன் வரை கொண்டு செல்ல வேண்டிய கடமை யாருடையது? நம்முடையது. ஒவ்வொரு பூசத்திற்கும் வரும் மக்களிடம் பெருமானார் வகுத்து காட்டிய வழி எது, நாம் கடைபிடித்தால் நாம் எதை பெற்றுக்கொள்வோம், அதை தெல்ல தெளிவாக வலியுறுத்த வேண்டிய கடமை யாருடையது? நம்முடையதல்லவா? பூசத்திற்கு செல்கிறோம், கொடியேற்றுவோம், அன்னம் பாலிப்பு முடிப்போம், வீட்டுக்கு வந்து விடுவோம், அகவலை படிப்போம். கடமைக்கே கோயிலுக்கு செல்வதா, இல்லை கோயிலுக்கு செல்வதை கடமையாக கொள்வதா? அது அல்ல. பசியாற்றுவித்தல் முடிந்ததா, உட்காருங்கள், பெருமானார் காட்டிய வழி 10, அதை ஒன்றை பிடித்துக் கொள்வோம், உறுதியாக பிடித்துக் கொள்வோம். கடை மனிதன் வரை கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம்முடையதல்லவா? கொள்ளண்டு கொண்டு செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு. நமக்காக வந்தவர் பூமியிலே, அப்படி நமக்காக வந்த பெருமானினுடைய கொள்கையை கடைபிடித்து கடைசி மனிதன் வரை கொண்டு செல்ல வேண்டிய கடமை யாருடையது என்றால் நம்முடையது. இப்படி பெருமானார் வகுத்து கொடுத்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைசி மனிதன் வரை கொண்டு சென்று, அதோடு மாத்திரமல்ல, அந்த கொல்லா நெறியை கடைபிடித்து பெருமானார் எதை பெற்றுக்கொண்டாரோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஆணித்தரமாக வலியுறுத்திய கொள்கை எதுவென்று கேட்டால் கொல்லா நெறி. மற்றவையெல்லாம் அணை அதுக்கப்புறம் தான். அப்போ அந்த கொல்லா நெறியை முழுக்க முழுக்க கடைபிடிக்க வேண்டிய கடமை நம்முடையது. அப்படி மற்ற உயிர்களின் மீது நாம் அன்பு செலுத்த இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாவோ. அதோடு மாத்திரமல்ல, பெருமானார் காட்டிய வழி எப்பேற்பட்ட வழி என்று கேட்டால், இறைவனுடைய திருவருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான வழி. அந்த வழியை தான் நம்மளுடைய கென்னடி ஸ்கொயர் அதி அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள்ஜோதி அண்ணா அலை, நான் தலை வணங்குகிறேன்.
இதுவரை பேச நேரம் கொடுத்த அருள்ஜோதி அண்ண தொலைக்காட்சி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பரம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சிவா திருச்சிற்றம்பரம். You have a WhatsApp message.